வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கட்டிலின் அடியில் நான் சொல்கிற பொருட்களை எல்லாம் வந்து வைத்து நீங்கள் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்கலாம். நம்ம அன்றாடம் உழைத்து விட்டு வீடு திரும்பிய பின்பு அமைதியாக வந்து நிம்மதியாக வந்து தூங்கும் இடம் தான் கட்டில். வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாம் மறந்துவிட்டு நிம்மதியாக நம்ம தூங்குவதற்கு தருவதற்கு வந்து அந்த இறைவனால் மட்டும்தான் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வரம் இந்த தூக்கம். இந்த தூக்கும் சமயத்தில் வந்து நேர்மறை ஆற்றலானது வந்து நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு சில குறிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. நேர்மறை ஆற்றல் நம்மை சுற்றி இருக்க வேண்டும் என்றால் எதிர்மறை ஆற்றலை வந்து தடுக்கக்கூடிய பொருட்கள் நம்முடன் வந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்கலாம். கட்டிலுக்கு அடியில் செம்பு பாத்திரத்தில் வந்து இந்த தண்ணீர் நிரப்பி வைத்து நம்ம தூங்கினோம்னா நமக்கு நல்ல சிந்தனைகள் உண்டாகும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து நம்ம குடித்தோன்னா நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. கட்டிலுக்கு அடியில் இதனை வைப்பதால் நமக்கு என்ன நன்மை? நமக்கு தூங்கும் சமயத்திலும் கூட நமக்கு ஆற்றல் குறையாமல் இருக்க இந்த செம்பு பாத்திரம் நமக்கு உதவியாக வந்து இருக்கும். செம்பின் மிதமான உஷ்ணத்தன்மையும் அதில் வைக்கப்படும் தண்ணீரில் வந்து குளிர்ச்சி தன்மையும் நம்ம உயிருக்கு ஆற்றலினை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. அதாவது நம்மை வந்து சுற்றி இந்த பிராணான மண்டலத்தை வந்து வலுப்படுத்தி நம்மளுடைய மூளையின் செயல்திறனை வந்து அதிகரிக்க வந்து வைக்கும். நம்மிடம் வந்து இருக்கும் தங்க நகைகளை வந்து தலையணைக்கு அடியில் வைத்து படுப்பதால் அதிர்ஷ்டம் நமக்கு தேடி வரும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மனிதர்களுடைய எண்ணம் வந்து ஈர்த்த அந்த எண்ணங்களை வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் சக்தி இந்த தங்கத்துக்கு நிறையவே இருக்கு. இதனால்தான் மக்கள் வந்து தங்களான நகைகளை வந்து அணிந்து கொள்கிறார்கள். இந்த இறைவனுக்கும் வந்து தங்க ஆபரணங்கள் வந்து சூட்டிக்கிறாங்க. ஏனென்றால் கடவுளின் சிலை தான் வந்து பிரபஞ்சத்துக்கு நுழைவாயிலாக வந்து இருக்கு. அந்த கடவுளிடம் வைக்கும் வேண்டுதல்கள் வந்து நேரடியாக அந்த பிரபஞ்சத்தையும் அடையும். நல்ல ஆற்றலையும் இருக்கும் சக்தியானது இந்த தங்கத்துக்கு அதிகமாகவே இருக்கு. இப்படிப்பட்ட நல்ல ஆற்றலை வந்து கொடுக்கும் தங்கத்தை வந்து இந்த தலையணை கடியில் வந்து வைத்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் வந்து இல்லை. நம் எண்ணத்தை வந்து அந்த இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் தங்கத்தை வந்து தலையணைக்கு கீழே வந்து வைத்தப்படத்தால் நமக்கு அதிர்ஷ்டம் தான் வந்து நமக்கு வரும். கட்டில் அடியில் வெள்ளி பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பி நம்ம படுத்தோன்னா தன்னம்பிக்கை வந்து நமக்கு பிறக்கும். இந்த வெள்ளிக்கு வந்து இந்த மனிதனின் உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும் சக்தியானது இருக்குது. இதற்கு வந்து ஈர்க்கும் தன்மையும் வந்து இருக்குது. ஆனால் வந்து தங்கத்தை விட குறைந்த அளவே ஈர்க்கும் தன்மை வந்து கொண்டது. மனிதர்களின் தேவையில்லாத வந்து உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும் போது வந்து நமக்கான தன்னம்பிக்கையானது தானாகவே நமக்கு உயரும். கட்டிலுக்கு அடியில் இரும்பை வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து இது இரும்பு என்பது எதிர்மறை ஆற்றல் கொண்டது தான். அதாவது முந்தைய காலங்கள்லாம் வந்து எல்லா பெண்கள் வந்து தனியாக வெளியே செல்லும் சமயத்தில் இரும்பை தன் கையில் வைத்து கொண்டால் எதிர்மறையானது காத்து கருப்புலாம் அண்டாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இரும்புக்கு வந்து காந்த ஈர்ப்பு விசையானது வந்து இருக்குது. இதே போல தான் வந்து கெட்ட ஆற்றலை நம்மிடம் இருந்து அண்டாமல் இருக்க இரும்பு ஈர்த்து கொள்ளுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த அரச மரத்து இலையை வந்து இந்த தலையணைக்கு வந்து அடியில் வைத்துப்பட்டால் தொழிலில் முன்னேற்றம் வந்து அடையலாம்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த அரச மரத்திற்கு வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதாவது இந்த அரச மரத்தில் வந்து இருந்து வீசப்படும் காற்றை வந்து நம்ம சுவாசித்தாலே வந்து கர்ப்பம் வந்து வலிவடையும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நேர்மறை ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடிய தன்மையானது இயற்கையாகவே வந்து இந்த அரச இலைக்கு வந்து இருக்குது. ஒருவருக்கு ஏற்படும் சோர்வு, நரம்பு தளர்ச்சி இவைகளை வந்து குணப்படுத்தும் ஆற்றலானது அரச இலைக்கு நிறையவே இருக்குது. ஆரோக்கியமான இருந்தால்தான் நம்மளால் வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதனால் தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த காரணத்தையெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இவைகளையும் நம்ம செய்தாலே நமக்கு ரொம்பவே நல்லது. இதையெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி விடுவோம். ஆனால் வந்து பிரச்சனைகளும் நோய்களும் நம்மை தொடர்ந்து வந்து வந்து கொண்டே வந்து நமக்கு வந்து இருக்கும்போது இதை வந்து நீங்கள்
பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது வந்து உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். அப்புறம் மாற்றம் கிடைக்கும்போது இது வந்து நான் சொல்கிறதுலாம் வந்து நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம்